Hi friends, welcome to the Dashik Mom channel. இப்ப நான் இன்னைக்கு பண்ண போற ரெசிபி லாக்டவுன் ரெசிபி அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் பண்ண போறேன். ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட் இதுன்னு பீட்ரூட் கட்லெட் தான் நான் பண்ண போறேன் இன்னைக்கு. அதுக்கு வந்து பீட்ரூட் வந்து ஒரு மூணு பீட்ரூட் நல்லா துருவி வச்சிருக்கேன். ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பிரெட் கிரம்ஸ் வேணும். மைதா கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து சால்ட்டு, பெப்பர் பவுடர், கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் அவ்வளோதான். அதில் வெங்காயம், பச்சை மிளகாய் எதுவுமே போட போகிறதில்ல, போடாமல் தான் பண்ண போகிறேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்னா, ஒரு கடாய் வச்சுட்டு இந்த துருவி வச்சுருக்கிற இந்த பீட்ரூட் இருக்கு இல்லையா, அந்த பீட்ரூட்டை போட்டு நல்லா அந்த இதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து தண்ணி வெட்டுச்சுன்னா கட்லெட் குடிக்க வராது. ஸோ அதனால் அது ஃபுல்லாக தண்ணி வற்றுற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. வெறும் கடாயில் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் கொஞ்சம் வேகவும் செய்யும். பீட்ரூட் கொஞ்சம் லைட்டாக வேகும். இதை நல்லா வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரை பண்ணி. இப்போ பீட்ரூட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, வெந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் பீட்ரூட் வந்து எடுத்து வச்சிட்டேன். பீட்ரூட்டோட சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம போட்டுடுறேன். அதில் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இதில் சால்ட் போட்டுக்கலாம், உப்பு, சாட் மசாலா இல்லைனா கரம் மசாலா கூட போட்டுக்கோங்க, பெப்பர் பவுடர். காரத்துக்கு வெறும் பெப்பர் பவுடர் தான். இப்போ இதை எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் கட்லெட் ஷேப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு ஒரு கட்லெட்டாக எடுத்துட்டு மைதா மாவில் இருக்கு இல்லையா அதில் முக்கி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஷேப் பண்ணிடலாம். இந்த கட்லெட் வந்து சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்தியான கட்லெட்டும் கூட, ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி இது. குழந்தைங்க எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க, நான் ஃபுல்லாக ஷேப் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ அவ்வளோதான், கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபுல்லாக மைதா மாவும் அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே போட்டு நான் வந்து கோட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஒரு கட்லெட்டாக போட்டு எடுத்துடலாம். மெதுவாக போட்டுருங்க ஒரு ஒரு கட்லெட்டாக. இது நம்ம உருளைக்கிழங்கு பாண்டிங் இருக்கிறதுனால உடையாது. பாண்டிங்க்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு போட்டிருக்கறனால உடையாது. நல்லா வேகட்டும். இப்போ கட்லெட் நல்லா ஒரு சைடு வெந்திருக்கும், நம்ம திருப்பி விட்டுடலாம். பாருங்க இவ்வளோ அழகாக உடையாமல் வந்திருக்கு பாருங்க கட்லெட்டை. எல்லா கட்லெட்டையும் இது மாதிரி திருப்பி விட்டுட்டு வெந்துட்டோன்னா நம்ம எடுத்துடலாம். கட்லெட் இப்போ ரெண்டு சைடும் வெந்திருக்கும். சூப்பராக வெந்துருச்சு பாருங்க, சூப்பராக ஷேப் நல்லா உடையாமல் அழகாக வந்திருக்கு. இப்போ நான் எல்லா கட்லெட்டையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அவ்வளோதான், ஹெல்தியான பீட்ரூட் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம தர்ஷித் பாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.